ஆன்லைனில் பதிவு செய்தால் மட்டுமே திருமணத்திற்கு அனுமதி. திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் நிர்வாகம் அதிரடி. நூல் விலை உயர்வை கண்டித்து சங்கரன் கோவிலில் விசைத்தறிகள் மூடல். விலையை குறைக்காவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ஜவுளி உற்பத்தியாளர்கள் முடிவு. வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் வெங்காய விலை மீண்டும் உயர்வு. விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகளுக்கு வியாபாரிகள் கோரிக்கை. சென்னையின் பிரபல நகைக்கடையில் 5 கிலோ நகை கொள்ளை. தலைமறைவான வடமாநில இளைஞரை பிடிக்க தனிப்படை அமைப்பு. சீர்காழியில் நகைக்கடை உரிமையாளரை தாக்கி 17 கிலோ நகைகள் கொள்ளை. 3 மணி நேரத்தில் கொள்ளையர்களை கைது செய்து காவல்துறை அசத்தல். கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் 2 தினங்களுக்கு முன்னர் ஆன்லைன் பதிவு செய்யாமல் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்றன. இது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இதையடுத்து கோவில் நிர்வாகம் விதிமுறைகளை கடுமையாக்கியுள்ளது. இன்று ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட திருமணங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. மற்றவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளில் சுமார் 15000 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். விசைத்தறிகளில் 60ஆம் எண் நூலில் காட்டன் சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த சேலைகள் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சேலை உற்பத்திக்கு தேவையான நூல்கள் கோவை, அருப்புக்கோட்டை போன்ற நகரங்களில் இருந்து கொண்டு வரப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு ரூபாய் 12 கோடி மதிப்பிலான நூல்கள் கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 5 மாதங்களில் நூல் விலை ஒரு பேலுக்கு 390 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வை கண்டித்து இன்று முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டத்தை உற்பத்தியாளர்கள் தொடங்கியுள்ளனர். மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு விலையை குறைக்காவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சங்கரங்கோயிலில் 4000 விசைத்தறிகளை நம்பி 25000 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த விசைத்தறிகளுக்கான மூலப்பொருளான நூல் வந்து மிக அபரிமிதமான விலை உயர்வு ஏற்பட்ட நிலைமையில் கடந்த வாரத்தில் ஒரு நாள் அடையாள தொழில் நிறுத்தம் பண்ணி ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தினோம். அதற்கு மேலேயும் எங்களுடைய இந்த நூல் விலை உயர்வு தாங்க முடியாது அங்கிறதுனால எங்களுடைய உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று 27ஆம் தேதி முதல் வருகின்ற 2/2/21 வரை ஒரு வார காலம் தொடர் வேலை நிறுத்தம் செய்து முடிவு பண்ணியிருக்கிறோம். அதே சமயத்தில் அடுத்த மாதமும் இதே மாதிரி நூல் விலை உயர்வு ஏற்பட்டால் எந்த விதமான மில்களிலிருந்து நூல்களையும் கொள்முதல் செய்வதில்லை என்ற முடிவையும் எடுத்திருக்கின்றோம். மேலும் மத்திய மாநில அரசுகள் இதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் வேலை நிறுத்தம், காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வதற்கு தயாராக உள்ளோம். சென்னை தியாகராய நகர் லலிதா ஜுவல்லரி நகைக்கடையில் 5 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இந்த நகைகளை கொள்ளையடித்த கடையின் ஊழியரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள லலிதா ஜுவல்லரி அலுவலகத்தில் நகையை மதிப்பிடும் போது 5 கிலோ தங்க நகைகளை காணவில்லை என மேலாளர் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் அலுவலக நடமாட்டங்களை ஆராய்ந்தனர். அப்போது கடையில் 8 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் தனியாக இருந்த பெட்டியோடு கையிலியில் மறைத்து தனது பையில் எடுத்து செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது. அதனை கைப்பற்றி அதனை கொண்டு தேனாம்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் திருச்சி லலிதா ஜுவல்லரி நகைக்கடையில் 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சீர்காழியில் நகைக்கடை உரிமையாளரை தாக்கி மனைவி மற்றும் மகனை அரிவாளால் வெட்டி கொலை செய்து 17 கிலோ நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்களை போலீசார் சில மணி நேரங்களிலேயே கைது செய்துள்ளனர். துப்பாக்கி சண்டையில் கொள்ளையர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பூம்புகார் அருகே தர்மகுளம் கிராமத்தில் நகைக்கடை மற்றும் நகை அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார். இன்று காலை தன்ராஜ் சௌத்ரி மற்றும் அவரது மனைவி ஆஷா, மகன் அகில், மருமகள் நிகில் ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்தனர். 6:30 மணிக்கு தன்ராஜ் சௌத்ரியின் வீட்டுக் கதவை தட்டிய சில நபர்கள் ஹிந்தியில் பேசியுள்ளனர். அதனை கேட்டு தன்ராஜ் சௌத்ரி கதவை திறந்துள்ளார். அப்போது அவரை தாக்கிய 5 பேர் கொண்ட அடையாளம் தெரியாத கும்பல் வீட்டிற்குள் புகுந்து ஆஷா, அவரது மகன் அகில் ஆகியோரை அரிவாளால் வெட்டியுள்ளனர். அதனை தடுக்க வந்த நிகிலையும் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஆஷா மற்றும் அவரது மகன் அகில் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
அதனைத் தொடர்ந்து அந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டில் இருந்த 17 கிலோ தங்க நகைகள் சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு தன்ராஜ் சௌத்ரியின் காரில் தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் கொள்ளையர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்தனர். அவர்களை கைது செய்ய முயன்ற போது நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் கொள்ளையர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழக பள்ளிக் கல்வித்துறை தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுக்கோட்டை ராணியார் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அந்த அமைப்பின் மாநில தலைவர் மணிவாசகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு 40% பாடத்திட்டத்தை குறைத்துள்ளதாக கூறியுள்ளதை ஏற்க முடியாது எனவும், பெயரளவுக்கு குறைக்க வேண்டும் என்பதற்காக 10-20% மட்டுமே பாடத்திட்டத்தை குறைத்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். பெயரளவுக்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை முழுமையாக நடத்த முடியாது என குறிப்பிட்ட அவர், இந்த சூழ்நிலையில் 11ஆம் வகுப்பு வகுப்பறைகள் திறக்கப்பட்டால் பாதுகாப்பான போதிய வகுப்பறைகளும் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்களும் இல்லை என்றும், மேலும் ஆசிரியர்களுக்கு கூடுதல் சுமையாக மாறிவிடும், 10ஆம் வகுப்பிற்கு கூட தேர்வு நடத்தாமல் இருந்து விடலாம், ஆனால் 12ஆம் வகுப்பிற்கு கட்டாயம் தேர்வு நடத்திதான் ஆக வேண்டும் என்றும், நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை நடத்தி அவர்களை கவனிக்க வைக்கவே 15 நாட்கள் தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். 40 விழுக்காடு பாடக்குறைப்பு என்பது ஒரு பொய்மைத்தனம். 10 விழுக்காடிலிருந்து 20 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த புத்தகத்தை நடத்துவதற்கு 100 150 புதிவேலைகள் இருக்கிறது. மொத்தமாக 200 வேலை நாட்கள் இருந்தால் கூட தேர்வு காலங்கள் எல்லாம் கழித்து போய் விடுமுறையெல்லாம் கழிச்சிங்கன்னா 100 155 பிரிவேலைகளிலே எங்களால் அந்த 2 பகுதிகளையும் நடத்த 2 தொகுதிகளையும் நடத்த முடியாது. இன்றைக்கு இருக்கிற 4 தேர்வு என்பது மேயா ஜூனா என்று இன்னும் வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் 100 பிரிவேலைகளுக்கு குறைவாக இருக்கிற நிலையிலே ஒரு 10 விழுக்காடு 20 விழுக்காடு குறைவிப்பு என்பது ஏதோ குறைக்க வேண்டும் என்பதற்காக மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் குறைத்தது என்ற ஒரு கேள்விக்குறியை நமது அமைப்பின் சார்பாக தமிழக அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் நான் முன்வைக்கின்றேன். ஆனால் குறைக்கப்பட்ட பாடங்களை நீக்கி கூட இந்த குறிப்பிட்ட நாட்களிலே சரியாக நடத்துவது என்பது இயலாத காரியம். ரெண்டாவது, என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் 7 மாதமாக வெளியில் சுற்றி சுற்றி மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறான். பள்ளியில் பாடம் நடத்துவது என்பது அது எளிய விடயம் இல்லை. அவனை உள்ளார உட்கார வச்சு அவனை மூளைச்சலவை செய்து கொண்டு வரத்துக்கு 1-5 நாள் ஆகிடும். அதனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் குறைவான நாட்களில் இந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை முடிப்பது என்பது அறிவியல் பூர்வமாக ஒரு சாத்தியக்கூறு உடையது அல்லது என்பதை அமைப்பின் சார்பாக கூறிக்கொள்கின்றேன். தமிழக கேரள எல்லைப்பகுதியான பணச்சமுடு புளியூர் சாலை பகுதியில் கோபி என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் கிணற்றில் இருக்கும் தண்ணீரில் பெட்ரோல் வாடை வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த கோபி கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து அந்த தண்ணீரில் தீயை பற்ற வைத்ததில் தீ படர்ந்து எரிந்தது. கோபியின் வீட்டுக்கு எதிரே தமிழக பகுதியில் ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் அமைந்துள்ளது. அதிலிருந்து கசிவு ஏற்பட்டு நிலத்தடி வழியாக கிணற்றில் பெட்ரோல் வந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்து இரு மாநில போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இதுவரை கட்டுமான பணிகள் துவங்காத நிலையில் உள்ளதால் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2019 ஜனவரி 27 நடைபெற்றது. ஒரே இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் வந்து அறிவிக்கப்பட்ட திட்டம் என்பது நடைமுறைக்கு வந்து அந்த மாநில மக்கள் அதை பயன்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட நமது மதுரையில் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு. கவுகாத்தியில் வந்து 50% மேலான பணிகள் நிறைவு செஞ்சதாக மத்திய அரசு சொல்கிறாங்க. இந்த எய்ம்ஸ் என்பது மதுரை மக்களுக்கு ஒரு கனவு திட்டமாக மாறிவிடுமோங்கிற சந்தேகம் வந்து அடிக்கல் நாட்டினதோடு நின்றனால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தார். அடிக்கல் நாட்டப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இதுவரை சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் மட்டும் நிறைவடைந்து கட்டுமான பணிகள் துவங்கப்படாமல் தொய்வடைந்து வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது கண்டிப்பாக விரைவில் மத்திய அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.
அதே நேரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் வந்துக்கிட்டு புது புது அறிவிப்புகளை மற்ற அறிவிப்புகளை கொடுப்பதை எல்லாம் தடுத்துவிட்டு இந்த ஏற்கனவே சொன்ன திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இங்கே அடிக்கல் நாட்டின உடனேயே அது பூராமே அந்த பக்கம் வளர்ச்சியாக பெரிய பெரிய வர்த்தகங்களை வர ஆரம்பித்தாங்க. உண்மையிலே சாலைகளை கொஞ்சம் கூடுதலாக போட்டாங்க. பிளாட்டே நிறையா விற்க ஆரம்பிச்சு. அப்போ ஒரு பிளாட்டுக்கே இந்த மரியாதை இருக்கும்பொழுது இந்த எய்ம்ஸ் வந்த அந்த பகுதி மக்கள் மட்டுமில்ல அந்த பகுதி நல்லா வளர்ச்சி அடையும். தென் தமிழகத்துக்குமே அது ஒரு பொறி பாதையாக இருக்குது அந்த பாதி. அதனால் வந்து அது உண்மையில் வளர்ச்சி அடையும். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 45 மாதங்கள் நிறைவடைந்தும் முதல் கட்ட பணிகள் கூட துவங்கப்படவில்லை என்பது எய்ம்ஸ் மருத்துவமனை மீதான எதிர்பார்ப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தேர்தல் நேரத்தில் மக்களை கவரும் வகையில் திட்டங்களை அறிவிப்பதை தவிர்த்துவிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை முழுமையாக முடிக்கப்படும் என்ற அறிவிப்பை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அடிக்கல் நாட்டும் போது 1264 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்ட திட்ட மதிப்பு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, சம்பள உயர்வு போன்ற காரணங்களால் தற்பொழுது 2000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டால் இன்னும் திட்ட மதிப்பு பல கோடி ரூபாய் வரை விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் இதனால் அரசிற்கு பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் காலம் தாழ்த்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைந்தால் மருத்துவ தலைநகராக சென்னைக்கு அடுத்து மதுரை உருவாகும் எனவும் பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பிஸ்னஸ் இப்போ பண்ணணும் அப்படின்னா முதலீடு போடுறாங்க, அது மாதிரி தான் இப்போ அரசியல் இங்கே ஆகி போச்சு. ஏலப்பாளையில் வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா காசு இருந்தால் தான் அந்த எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுனால வந்து மக்கள் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. வாங்கட்டும், யார் வேணாலும் போட்டால் வாங்குவோம், அதே கட்சி தான் வாங்கிக்கணும். நமக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு செய்யணும், அவ்வளோதான். நம்மளா வந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும், அவங்ககிட்டயே காசு வாங்கிட்டு நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாது. அவங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி வருதுன்றப்போ சரி எதுக்கு அதை விடணும், அப்படி வாங்கிட்டு போறதா மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. ஓட்டுக்கு நீங்கள் காசை வாங்கி போட்டீங்கன்னா நீங்கள் வாங்குற காசு 2 நாளைக்கு வரும், 3 நாளைக்கு வரும். 5 வருஷமா நம்ம பட வேண்டிய கஷ்டங்கள் வந்து இன்னல்கள் துன்னல்கள் வந்து ஏராளம், அதை நினைவில் வச்சுக்கோங்க. 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறதுல அதில் ஒன்றும் கிடைச்சிட போதும் இல்லை பெருசா. கொடுத்து வாங்கி போட்டு ஓட்டு கிடையாது. மனசுக்கு நம்மளுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து போட்டணும், அவ்வளோதான். இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து இன்னும் நம்ம வந்து கீழ்மட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கோமே தவிர மேல்மட்டத்தில் போகலை. இப்போ ஓட்டு காசு கொடுத்து வாங்கினதுனால தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம். முருகனின் அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா நாளை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, நாகர்கோவில், ராஜபாளையம், சங்கரன்கோவில் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வர உள்ளனர். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் திருக்கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் கொரோனா விதிகளுக்கு உட்பட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊர் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றது. முதுமலை வனப்பகுதி சாலை ஓரங்களில் வீசப்பட்ட குப்பைகளை கூடலூர் நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் சுத்தப்படுத்தினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு கூடலூர் நீதிமன்றத்தின் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதிமன்ற பணியாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் முதுமலை பகுதியில் தெப்பக்காடு முதல் கக்கநல்லா வரையுள்ள சாலையின் இருபுறங்களில் உள்ள குப்பைகளை அகற்றினர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சேகரித்த குப்பைகளை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தற்போது முதுமலைக்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் வனப்பகுதி சாலை ஓரங்களில் குப்பைகள் வீசப்படுவதும் அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் சிலம்ப கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை புரிந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டியில் 72வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு
பாரம்பரிய சிலம்ப கலையை மீட்டெடுக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து ஒரு மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். மாணவர்களின் தனித்திறமை வெளிப்படும் வகையில் அலங்கார சுற்று, நெடுக்கம்பு சுற்று, தலைவாரல் சுற்று என மூன்று பிரிவுகளில் மாணவ மாணவிகள் 20 சுற்றுகளில் ஒரு மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிறைவாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி பாராட்டப்பட்டனர். தருமபுரி ஏரியூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியம் நாகமரை ஊராட்சிக்குட்பட்ட ஏமனூர் பகுதியில் 750 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி காவிரி ஆற்றங்கரையில் தீவு போல் தனித்து இருப்பதால் முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்கள் மருத்துவமனை செல்ல மிகவும் சிரமப்படுகின்றனர். இதுகுறித்து அமைச்சர், ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதியோர் உதவித்தொகை வழங்குதல், அரசின் இலவச ஆடு மாடுகள் வழங்குதல், மத்திய மாநில அரசு மானியத்தில் வீடு வழங்குதல், பேருந்து வசதி ஏற்படுத்தி தருதல் போன்றவற்றில் தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டிக்கும் விதமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து தேர்தலை புறக்கணிப்பது குறித்து துண்டு பிரசுரங்களை ஏமனூர் பகுதி பொதுமக்கள் விநியோகம் செய்து ஒரு நாள் அடையாள ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில் கடந்த 4 மாதங்களாக மழை பெய்து வந்தது. இதனால் காடையாம்பட்டி ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள 10 மேற்பட்ட சிறு ஏரிகள் நிரம்பின. ஏரியில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தி முத்துநாயக்கன்பட்டி, செல்லப்பிள்ளை குட்டை, கமலாபுரம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் விவசாயிகள் அதிக அளவில் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் நெற்பயிர்களில் பூஞ்சை, காளான் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 1 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நோய் தாக்குதலால் பெரும் நஷ்டம் ஏற்படும் எனவும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் இன்று திறக்கப்பட்டது. சென்னை கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். இந்த விழாவிற்கு துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். மெரினாவில் ஃபீனிக்ஸ் பறவையின் வடிவமைப்பில் 80 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவிட திறப்பு விழாவில் தமிழக அமைச்சர்கள், அதிமுக எம்எல்ஏக்கள், முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியாறு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாலும் அது ஆடு மாடுகளை வேட்டையாடுவதாலும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடி உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி வண்டிப்பெரியாறு அமைந்துள்ளது. வண்டிப்பெரியாறு அருகே அமைந்துள்ள நெல்லிமலை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதும் அது மேய்ச்சலில் இருந்த பசுவை கடித்து கொன்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. அப்பகுதி வழியே வந்தவர்கள் சிறுத்தையை கண்ணால் கண்டதோடு அது ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன் வனத்துறை பிடித்துச் சென்ற சிறுத்தை என்பதையும் உறுதி செய்துள்ளனர். இதனையடுத்து வனத்துறையினர் அதை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கஞ்சா வியாபாரி உள்ளிட்ட இருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கீழ்கட்டளை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இது தொடர்பான சோதனையில் கீழ்கட்டளை அன்பு நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த மூவரசம்பட்டு, கிருஷ்ணா நகர் ராமச்சந்திரன், டி நகர் கௌதம் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இருவரிடமும் நடந்த விசாரணையில் அவர்கள் பழைய குற்றவாளிகள் என்பதும், ராமச்சந்திரன் மீது பல்லாவரம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கும்,
மடிப்பாக்கம் பழவந்தாங்களில் அடிதடி கஞ்சா விற்பனை வழக்கும் நிலுவையில் உள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். விளை பொருட்களை கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து திறக்க கடலூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கம்மாபுரம், மருங்கூர், பெண்ணாடம், புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். நிலத்தில் ஈரப்பதம் அதிகமாகி இருப்பதால் எந்திரங்களை கொண்டு அறுவடை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அறுவடைக்கு இயந்திரங்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மிஷின் கிடைக்காம நாங்கள் சேலம் போய் 50,000 அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுத்து மிஷினை எடுத்துகிட்டு வரோங்க. எடுத்துகிட்டு வந்தாலும் மணிக்கு 3,000 கேட்குறாங்க. கேட்டு நாங்கள் வெளில இல்லைன்னா முன்னாடி எங்கள் டிராக்டர் டிப்பராலே நாங்கள் வந்து வாங்கிப்போம். ஆனால் இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால வண்டியே கொண்டு போய் ரோட்டில் கொட்டுற மாதிரி இருக்குது. ஒரு ஏக்கர் அறுக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுங்க. 3,000 பார்த்துங்க, ஒரு ஏக்கருக்கு 9,000 அறுக்கிற செலவு மட்டுமே ஆகுது. இதில் நாங்கள் பயிர் வச்சு என்னங்க பண்ணுறது? கடன் இந்த வருஷம் வாங்கின கடனை நாங்கள் எப்படி அறுக்கிறது? இதுதாங்க எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த வாட்டி பயிர் வைக்க முடியும். இல்லைனா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யும். சென்ற ஆண்டு ஏக்கருக்கு 40 மூட்டை அறுத்தோம் பொன்மணி. இந்த வருஷம் 20 மூட்டை அறுக்கிறோம். பிபிடி 30 மூட்டை அறுத்தோம். இப்போ 15 மூட்டை அறுக்கிறோம். விலைக்கு கம்மி ஆகிட்டது. விலை போனதுனா 1,400 ரூபாய்க்கு போடுறோம். இந்த வருஷம் 1,230 ரூபாய்க்கு போடுறோம். விலையும் கம்மியாகப்பட்டது, விளைச்சல் கம்மியாகப்பட்டது, அறுவடை செலவு அதிகமாகிட்டது. வைக்கவே கிடைக்க மாட்டுக்கு வைக்கவே கிடைக்கல. 4 விதத்தை எங்களுக்கு நஷ்டம் பண்ணிருக்கோம் விவசாயத்தில். மேற்கொண்டு இப்போ சேல் அதிகமாக உழவு ஓட்டுறதுனால நாங்கள் அதை நிலத்தை சமப்படுத்துறதுக்கு வேறு எங்களுக்கு செலவு தேவைப்படுது, தொகை தேவைப்படுது. அதனால் நஷ்டீடு அவசியம் கொடுத்தாகணும். விவசாயிகளுடைய தொழிலை தொடங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். சராசரியாக 1 ஏக்கர் அறுவடைக்கு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக செலவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கும் அவர்கள், அறுவடை செய்த விளைபொருட்களை வைக்க இடமின்றி விருதாச்சலம், சிதம்பரம் சாலையோரம் நெல் குவியல்களை அமைத்து வைத்துள்ளனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை காக்க வேண்டும் என விருதாச்சலம் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தமிழ் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் அஃபீஷியல் ட்ரீ. மாநில மரமா? மாநில மரமா? ஆண்டனி சார், தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னது? என்ன மரம்? இல்லையா சார், யோசிக்கிறேன் சார். ஏகப்பட்ட மரம் இருக்குது. என்ன தானே சொல்கிறது? தென்னமரம் சொல்லிடலாமா? சான்ஸே இல்லை. தென்னமரம் மாதுளம் மரமா இல்லை செடி? எங்களுக்கு தெரியலையே. எனக்கும் தெரியாதுங்க. மாங்காய் மரம், வேறு ஆலமரம், அரச மரம், பனைமரம், புளிய மரம், வேப்ப மரம், உங்க மரம், தேக்கு மரம், வாழை மரம், எல்லாமே தப்பா. சந்தன மரம் சொல்லிடலாம். எதுக்கு எடுத்து தென்னை மரம், சந்தன மரம், மாமரம், புளிய மரம், வேப்ப மரம், பழமரம், அரச மரம், புங்கை மரம், ஆழமரம். போதும், நீங்களே இதெல்லாம் கூகுள்ல தானே பாத்துட்டு வந்தீங்க. புரியல, பின்னாடியே இவ்வளவு பெரிய மரம் இருக்கு, நான் வேற எதுவும் சொன்னேன். நீங்களே சொல்லல, எங்களுக்கு தான் தெரியல. லோ லிஸ்ட் போட்டோமே, எனக்கு தெரியாது. அசோக மரமா? ஆலமரமா? ஆலமரமா? ஆலமரம். பானியன் ட்ரீ? பானியன். பானியன் ட்ரீ இல்ல, ராங்க ராங்க. டிக் ரோஸ் வுட். குல்மோகர். தயா மரம். பூவரச மரம். தைல மரம். மேங்கோ. பானியன். ரெண்டுமே தப்பா? இல்ல, கரெக்ட். அலங்கார மரம். அப்படியா?
இந்த சில்வர் மரம் மரம் இருக்கா ஓ இது இப்ப தெரியலையே புதுசா இருக்கு சவுக்கா வேப்ப மரமா யூகலிப்டஸ் லெமன் ட்ரீ கோவா ட்ரீ பேம்பு ட்ரீ நீம் ட்ரீ நீம் புளிய மரம் புளிய வாழை மரம் தனம் மரம் வேப்ப மரம் வாழை மரம் மாமரம் ஆல மரம் தூங்கு முஞ்சு மரம் எனி க்ளூ பாம் ட்ரீ பாம் ட்ரீ அப்படியே பனைமரமா அதான் பாம் ட்ரீ அதேதான் பனைமரம் 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 தான் வேற ஏதோ மாற்றம் கிடையாது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு தைத்தேர் உற்சவமானது கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்சி விகை, ஹம்ச, யாழி, இரட்டை பிரம்பை, கருட, குதிரை, சேஷம், ஹனுமந்தம், கற்பக விருட்சக, யானை ஆகிய வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நாளான இன்று அதிகாலை உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது. அதன் பின்னர் திருத்தேரில் உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் எழுந்தருளினார். நம்பெருமாள் எழுந்தருளிய தேரின் வடத்தை பிடித்து ஏராளமான பக்தர்கள் இழுத்தனர். தை தேரோட்டத்தினை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று 4 ஆண்டுகளாக பெங்களூர் பரப்பன் அக்ரஹாரா சிறையில் இருந்த சசிகலா அனைத்து சட்ட நடைமுறைகளும் முடிந்த நிலையில் இன்று காலை விடுதலையானார். சில தினங்களுக்கு முன்னர் திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சசிகலா அதிகாரப்பூர்வமாக இன்று விடுதலை செய்யப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 3 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹10,10,000 அபராதமும் விதித்து கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் சசிகலா உள்ளிட்ட 3 பேரும் பெங்களூர் பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டனர். சசிகலா தனக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை கடந்த நவம்பர் மாதம் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அவரின் தண்டனை காலம் இன்றுடன் நிறைவடைவதாக சிறைத்துறை அறிவித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் மருதூர் குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் தென்னை ஏறும் தொழிலாளி பிரான்சிஸ். இவரது மனைவி அமல புஷ்பம் இவர்களுக்கு திருமணமாகி 42 வருடங்கள் ஆன நிலையில் அந்த தம்பதியர் இருவரும் 7 பெண் குழந்தைகள், 1 மூதாட்டி என 10 பேராக தனக்கு சொந்தமான குடிசை வீடு ஒன்றில் வாழ்ந்து வருகின்றனர். மின்சார வசதி இல்லாததால் கடந்த 42 வருடங்களாக மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் வசித்து வந்த பிரான்சிஸ் அமல புஷ்பம் தம்பதியரின் 7 பெண் குழந்தைகளும் மண்ணெண்ணெய் விளக்கிலேயே படித்து பட்டம் பெற்றுள்ளனர். தற்போது பிரான்சிஸ் குடும்பம் தாங்கள் சேர்த்து வைத்த பணத்தில் சிறிய வீடு ஒன்றை கட்டி குடி புகுந்துள்ளனர். அந்த வீட்டிற்கு மின் இணைப்பு கோரி மின் வாரியத்திலும் விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் வீட்டின் தொலைவை காரணம் காட்டி மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இந்நிலையில் 2 தலைமுறையாக மின்சாரமின்றி மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்திலேயே எங்களை படிக்க வைத்து ஆளாக்கிய தாய் தந்தையரின் மின் இணைப்பு கனவை நனவாக்க அவர்களின் இறுதி காலத்திலாவது வீட்டில் ஒற்றை மின் விளக்காவது அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 7 பட்டதாரி பெண் பிள்ளைகளும் பெற்றோருக்காக உருக்கமான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு. இவர் பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சந்துருவும் முடக்குறிச்சியில் இருந்து பால் எடுத்துக்கொண்டு பரமத்தி வேலூர் நோக்கி கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரே வந்தபோது எதிர்பாராத விதமாக கார் கவிழ்ந்து சந்துரு படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த பிரபு படுகாயங்களுடன் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து பரமத்தி வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கொலை கைதி 2வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துவேல். இவர் கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் சில தினங்களுக்கு முன்னர் சிறை வளாகத்தில் மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இதில் காயமடைந்த முத்துவேல் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று அதிகாலை கழிப்பறைக்கு சென்ற முத்துவேல் மருத்துவமனையின் இரண்டாவது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2019 ஆண்டில் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோமோ அதேபோல் வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெறுவோம் என காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் சிவகங்கை மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தியை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் நலம் விசாரிக்க வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கார்த்தி சிதம்பரம் குடியரசு தினத்தில் விவசாயிகள் மீது பாரதிய ஜனதா அரசு தாக்குதல் நடத்தியுள்ளதை கண்டிப்பதாகவும் தன்னை விவசாயி என்று சொல்லிக் கொள்ளும் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி டெல்லியில் போராடும் விவசாயிகளை ஏன் சந்திக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் இருப்பதாகவும் 2019 ஆண்டின் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோமோ அதேபோல் சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை மாதவரத்தில் முகநூல் நட்பில் பெண் குரலில் பேசி ஏமாற்றி வழிப்பறி செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற தனியார் நிறுவன ஊழியர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மாதவரம் ரெட்டேரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை தாக்கி அவரிடமிருந்த செல்போன், பிரேஸ்லெட் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து ஐயப்பன் மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து மாதவரம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் சென்ற 4 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் விஜயகுமார், தினேஷ், தமிழ் மற்றும் மோனிஷ் ஆகிய 4 பேர் முகநூல் வாயிலாக புதிதாக அறிமுகமாகும் நபரிடம் பெண் குரலில் நட்பாக பேசி தனி இடத்திற்கு அழைத்துச் சென்று பணம், நகை, செல்போன் ஆகியவற்றை பறிப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த மாதவரம் காவல்துறையினர் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம், செல்போன், பிரேஸ்லெட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். குளித்தலை பகுதிகளில் சிறப்பாக பணியாற்றி தமிழ்நாடு முதலமைச்சரின் காவலர் பதக்கம் பெற்ற காவலர்கள் துணை கண்காணிப்பாளரிடம் பாராட்டுகளை பெற்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை உட்கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் 15/1/2021 வரையுள்ள 10 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்த 8 காவலர்களுக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி, காவல் கண்காணிப்பாளர் பகலவன் ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சரின் காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. பதக்கங்களை பெற்ற மாப்பிள்ளை மைதீன், ராதிகா, வீரமணி, ஜெயா, காஜில் யோஜிடி, மீனாட்சி, ஜோதிலட்சுமி, ரேவதி ஆகியோர்கள் குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் சசிதரிடம் பாராட்டுகளை பெற்றனர். பாராட்டுகளை தெரிவித்த எஸ்பி சசிதர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். திருச்சியில் குற்ற நடவடிக்கைகளை தடுக்க பகுதி ரோந்து விழிப்புணர்வு காவல் அலுவலர்கள் திட்டத்தை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் தொடங்கி வைத்தார். திருச்சி மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்றங்களை தடுக்கவும் சட்டவிரோத செயல்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் தனிமையில் வசிக்கும் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பகுதி ரோந்து விழிப்புணர்வு காவல் அலுவலர்கள் எனும் திட்டத்தின் கீழ் மாநகரின் அனைத்து காவல் நிலையங்களில் உள்ள 50 பீட் ரோந்து அலுவலில் உள்ள காவலர்களை கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த அனைத்து காவலர்களுக்கும் ரோந்து பணிக்கான பிரத்யேக செல்போன், இரவில் ஒளிரும் உடை மற்றும் ரோந்து பகுதியின் அனைத்து விவரங்கள் பற்றிய புத்தகங்களையும் வழங்கி காவலர்கள் தங்களது பகுதியில் உள்ள பொதுமக்களுடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொண்டு பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்றும் மேலும் அப்பகுதியில் உள்ள பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் உடனே அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். கண்ணமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் வாகனங்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கண்ணமங்கலத்தை அடுத்த உன்னுபுரம் பகுதியில் 2 சக்கர வாகனம் திருட்டு போனதாக கண்ணமங்கலம் போலீசாருக்கு புகார் வந்தது. புகாரை அடுத்து கண்ணமங்கலம் போலீசார் கண்ணமங்கலம் காவல் எல்லைக்குட்பட்ட 47 கிராமப்புறங்களிலும் 120 கண்காணிப்பு கேமராக்களையும் சோதனை செய்தனர். அப்போது சிசிடிவியில் 2 சக்கர வாகனத்தை ஒரு நபர் ஓட்டி செல்வதைக் கண்டு அந்த நபரை கண்ணமங்கலம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் பிடிபட்ட
பட்டவர் 46 வயது நிரம்பிய கண்ணன் என்பதும் அவர் திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் வட்டம் திருப்பனங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து ஏற்கனவே திருடப்பட்ட 5 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்த பேளுக்குறிச்சி கணவாய் வழியாக மலைவேப்பன் குட்டை பகுதியில் உள்ள தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு அறுவடைக்காக 13 தொழிலாளர்கள் லாரியில் வந்து கொண்டிருந்தனர். லாரி பேளுக்குறிச்சி கணவாய் அண்ணாநகர் அருகே வந்தபோது ஓட்டுநர் அசோக்குமாரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் லாரியில் பயணம் செய்த தொழிலாளர்கள் 8 பேர் படுகாயமடைந்தனர். அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பேளுக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை, கோவை மற்றும் கேரளா பெருநகரங்களில் மக்கள் விரும்பி சாப்பிடும் மக்காச்சோளம் தின்பண்டங்களுக்காக அறுவடையாகிறது. சத்தியமங்கலம் வட்டாரத்தில் கடம்பூர் கேர்மாளம் மலைப்பகுதியில் சுமார் 25,000 ஏக்கர் நிலப்பரப்பில் மானாவாரியாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்படுகிறது. 3 மாத பயிரான மக்காச்சோளம் தென்மேற்கு பருவமழையை நம்பி மலைப்பகுதி விவசாயிகள் பயிரிட்டனர். தொடர்ந்து மழை பெய்ததால் செடிகள் நன்கு செழித்து வளர்ந்தன. தற்போது மக்காச்சோள கதிர்கள் முதிர்ச்சி அடையும் சில நாட்களுக்கு முன்பாக தின்பண்டத்திற்காக அறுவடை செய்யப்பட்டது. தற்போது கடம்பூர் மலைப்பகுதியில் மக்காச்சோளம் அறுவடை தீவிரமாக நடந்து வருகிறது. வியாபாரிகள் 1 ஏக்கர் மக்காச்சோளம் ரூபாய் 15,000 கொள்முதல் செய்து சென்னை, கேரளா, கோவை, திருச்சி நகரங்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். தமிழக வனத்துறை உயரடுக்கு படையின் மோப்பநாய் படை பிரிவில் உள்ள 4 தமிழக நாட்டு இன நாய்களின் பெயர்களை தமிழில் மாற்றி வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழக வனத்துறையில் கடந்த 2018 ஆண்டு எலைட் ஃபோர்ஸ் எனப்படும் வன உயரடுக்கு படை உருவாக்கப்பட்டது. அந்த படையில் சமீபத்தில் மோப்பநாய் படை உருவாக்கப்பட்டது. அந்த படையில் முதன்முறையாக தமிழகத்தின் நாட்டு இன நாய்களான கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை மற்றும் பறை ஆகியவை இணைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டன. சாண்டி, பிரின்சி, ராணா, ஹெக்ஸா என பெயரிடப்பட்ட அந்த 4 நாய்களும் 2 மாத பயிற்சிக்கு பிறகு தற்போது சிறப்பாக செயல்படுகின்றன. தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டு இன நாய்களின் பெயர் தமிழில் தான் இருக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து 4 நாய்களுக்கும் தமிழில் பெயர் வைத்து மாற்றம் செய்துள்ளனர். சாண்டியின் பெயரை சண்ட மாருதன் எனவும் பிரின்சியின் பெயரை குயிலி எனவும் மாற்றம் செய்துள்ளனர். ராணா இனி ரணதீரன் என்று அழைக்கப்படும் எனவும் ஹெக்ஸா சேந்தன் என அழைக்கப்படும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் பள்ளிகள் இன்னும் திறக்கப்படாத நிலையில் கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் விதவிதமான காகித பொம்மைகளை உருவாக்கி அசத்தி வருகிறார் கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த 9 வகுப்பு மாணவர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தொடுப்புழாவைச் சேர்ந்த சஜு, சுஷ்மிதா தம்பதியினரின் மகன் அபினவ் அங்குள்ள பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்ட பள்ளிகள் 10 வகுப்பிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு திறக்கப்படவில்லை. ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடந்து வருகின்றன. இந்நிலையில் மாணவர் அபினவ் தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக கழிக்க விரும்பி முதலில் காகித பொம்மைகளை உருவாக்குவதை யூடியூப் மூலம் கற்றுக்கொண்டுள்ளார். பின் தாமாகவே காகித பொம்மைகளை உருவாக்க தொடங்கினார். கடந்த 5 மாதங்களில் அவர் காகிதங்களால் ஆன மலர்கள், அதை தாங்கும் தொட்டிகள், ஊஞ்சல், ரயில், மயில் சிலைகள் என விதவிதமான பொம்மைகளை உருவாக்கி அசத்தியுள்ளார். காகிதங்களால் ஆன இந்த பொம்மைகள் வீட்டை அலங்காரப்படுத்தியுள்ளதுடன் காண்போரை கவர்வதால் மாணவரின் கலைத்திறனுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. தேனி மாவட்டம் கம்பத்தில் குடியரசு தினத்தை ஒட்டி மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டனர். 45 கிலோ, 62 கிலோ மற்றும் 80 கிலோ எடை உட்பட 7 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. சின்னமனூரைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டமான மிஸ்டர் தேனி பட்டத்தை தட்டிச் சென்றார். மக்கள் நீதி மையத்தின் டார்ச்லைட் சின்னத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்தும் பணியை அக்கட்சியினர் தொடங்கியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் அக்கட்சி உறுப்பினர்கள் அதிகாலையிலேயே வீடு வீடாக சென்று டார்ச்லைட் சின்னம் பொறிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தங்கள் கட்சியின் கொள்கைகளை விளக்கினர்.
மதுரையில் தனியார் பள்ளி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார், மூன்று மாணவர்கள் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் நான்கு வழிச்சாலை அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு சொந்தமான பள்ளி வேன் கிடாறுபட்டியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு மேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது சண்முகநாதபுரம் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்ற வல்லாளப்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சந்துரு என்பவர் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இவ்விபத்தில் சம்பவ இடத்திலேயே சந்துரு உயிரிழந்தார். இந்நிலையில் வேனில் பயணம் செய்த கிடாரிப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் சிறு காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் மூலம் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.